ஒன்பதாம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு. தடையில்லா மின்சாரம் வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்பட்டதால்தான் மின்வாரியத்துக்கு கடன். முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம். ரேஷன் கடைகளில் இன்று முதல் கைரேகை பதிவு முறை அமல் தமிழக அரசு அறிவிப்பு. இயற்கை வளங்களை பாதுகாப்பதில் விழிப்புடன் இருக்க வேண்டும் தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். ஆதிகால மனிதனின் ஆரோக்கிய வாழ்விற்கு மண் பாத்திர பயன்பாடே காரணம் கீழடி ஏழாம் கட்ட அகழாய்வு உணர்த்தும் அரிய உண்மை. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை பெய்யும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நாடு முழுவதும் 3 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய மின் திட்டங்களை மேற்கொள்ள மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. வெடிகுண்டுகளை தாங்கி வரும் ட்ரோன்களை தீவிரவாதிகள் புதிய ஆயுதமாக பயன்படுத்த தொடங்கியிருப்பதால் உலக நாடுகள் இதை ஒன்றிணைந்து தடுக்க வேண்டுமென ஐநாவில் இந்தியா வலியுறுத்தியுள்ளது. டெல்லியில் லட்சக்கணக்கானோர் கூடும் பிரபல லட்சுமி நகர் காய்கறி மற்றும் பல்பொருள் விற்பனை சந்தை உள்ளிட்ட பல பகுதிகள் கோவிட் பரவலால் மீண்டும் மூடப்பட்டுள்ளன. பழங்குடியின மக்களுக்கு தடுப்பூசி செலுத்துவதில் இந்தியாவில் நீலகிரி முதலிடத்தில் உள்ளது. இங்கு 100% தடுப்பூசி பணிகள் நிறைவு பெற்றுள்ளன. கேரள டிஜிபியாக இருக்கும் லோகநாத் பெஹ்ராவின் பதவிக்காலம் முடிவடையும் நிலையில் அனில்காந்த் கேரளாவின் புதிய டிஜிபியாக நியமிக்கப்பட்டுள்ளார். நாகாலாந்தில் ஆயுதப்படை சட்டத்தை மேலும் 6 மாதங்கள் நீட்டித்து மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸில் அதிகம் பேர் டெல்டா பிளஸ் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் வீடுகளிலேயே முடங்கியுள்ளனர். சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்ஆப் ஆகியவற்றை விலைக்கு வாங்கியது தொடர்பான வழக்கில் பேஸ்புக்கு சாதகமான தீர்ப்பு வெளியானதால் அதன் சந்தை மதிப்பு 74.24 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது. இந்திய பயனர்களிடமிருந்து வந்த புகார்களை தொடர்ந்து கடந்த மாதம் கூகுள் 59,000 உள்ளடக்கங்களை நீக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளது. ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதுக்கு மகளிர் கிரிக்கெட் வீராங்கனை மித்தாலி ராஜ் பந்துவீச்சாளர் அஸ்வின் ஆகியோரின் பெயர்களை பிசிசிஐ பரிந்துரைத்துள்ளது. பாலிடெக்னிக் கல்லூரிகளில் 9ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடத்த அனுமதி அளித்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. கொரோனா பரவல் காரணமாக 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்பட்ட நிலையில் 9ஆம் வகுப்பு மதிப்பெண்கள் அடிப்படையில் பாலிடெக்னிக் மாணவர் சேர்க்கை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து அதற்கான அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. அந்த அரசாணையில் 9ஆம் வகுப்பு மதிப்பெண்களின் தரவரிசை அடிப்படையில் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை நடத்த அனுமதி அளிக்கப்படுவதாகவும் இடஒதுக்கீடு முறையை பின்பற்றி மாணவர் சேர்க்கை நடைபெற வேண்டும் என்றும் தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தடையில்லா மின்சாரம் வழங்க வேண்டும் என்ற சேவை அடிப்படையில்தான் மின்வாரியத்திற்கு கடன் ஏற்பட்டதாக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்.
சேலம் மாவட்டம் ஓமலூரில் கட்சி நிர்வாகிகளுடன் நடந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது கடுமையாக உயர்ந்துள்ள கட்டுமான பொருட்களின் விலையை குறைக்க வேண்டும், அரசு சிமெண்ட் தடையின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார். அதிக எண்ணிக்கையிலான மக்கள் மையங்களுக்கு செல்லும் நிலையில் குறைந்த அளவிலேயே தடுப்பூசி போடப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பல ஆண்டு காலமாக மின் கட்டணம் உயர்த்தப்படவில்லை, இதனால் மின்சார வாரியத்துக்கு வருகின்ற வரவு குறைஞ்சு போச்சு, மின் உற்பத்தியுடைய செலவு அதிகரிச்சிருக்குது, மின் உற்பத்தியுடைய செலவு அதிகரிச்சிருக்குது. ஆனால் மின் விநியோகம் பொதுமக்கள் கொடுப்பது குறைவாக கொடுக்குறோம். இன்னைக்கு கேரளாவை பாருங்க, இன்னைக்கு பக்கத்து மாநிலத்தில் பாருங்க, அங்கே மின் கட்டணத்துடைய அளவு பாருங்க, தமிழ்நாட்டுடைய மின் கட்டணத்து அளவு பாருங்க. அது மட்டும் இல்லை, சம்பள உயர்வு, அதுக்கு மேல உதிரி பாவுடைய விலையெல்லாம் உயர்ந்திருக்குது. அது அவ்வப்போது ஏற்படுகின்ற சூழ்நிலை. ஆகவே இன்றைக்கி மக்களுக்கு மின்வெட்டு இல்லாமல் கொடுக்கணும், தடையில்லாமல் மின்சாரத்தை மக்களுக்கு கொடுக்கணும், இது ஒரு சேவையாக பணப்பான்மையை பார்க்கணும். அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த கடன் வந்திருக்கிற ஒழிய வேறு எந்த நோக்கமும் இல்லை. ரேஷன் கடைகளில் இன்று முதல் கைரேகை பதிவு செயல்படுத்தப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. கொரோனா பெருந்தொற்று பரவல் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவி வழங்கும் பொருட்டு அரசால் 4,000 ரூபாய் இரு தவணைகளிலும் 14 மளிகைப் பொருட்களின் தொகுப்பும் வழங்கப்படும் என அரசு அறிவித்திருந்தது. இவற்றை பெற நியாயவிலைக் கடைகளுக்கு குடும்ப அட்டைதாரர்கள் செல்லும் போது ஏற்படும் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டும் தாமதமின்றி நிவாரணத் தொகை மற்றும் தொகுப்பு பையனையும் பெற்று செல்ல வசதியாகவும் கைவிரல் ரேகை பதிப்பின் நடவடிக்கை நிறுத்தம் செய்யப்பட்டது. தற்போது நிவாரண உதவித் தொகை 98.59% மற்றும் 14 மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பு 93.99% வரையும் வழங்கப்பட்டுள்ளது. இந்த விநியோகம் முடிக்கப்படும் நிலையில் உள்ளதால் இன்று முதல் புதிய குடும்ப அட்டை ஒப்புதல் அளிக்கும் சேவை, புதிய குடும்ப அட்டை அச்சிடும் பணியை மேற்கொள்வதற்கும் மற்றும் கைவிரல் ரேகை பதிவையும் மீண்டும் செயல்படுத்த அனுமதி வழங்கப்படுவதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் கீழடி 7ஆம் கட்ட அகழாய்வில் பண்டைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட சுடுமண் கிண்ணங்கள் அதிக அளவில் கிடைத்து வருகின்றன. தற்போதைய பிளாஸ்டிக், இரும்பு, பித்தளை, அலுமினியம் உள்ளிட்டவற்றுக்கு முன்னோடியான மண் பாத்திரங்கள் ஆரோக்கியமான வாழ்விற்கு பயன்படுத்தப்பட்டுள்ளன. பண்டைய கால மனிதர்கள் மண் பாத்திரங்களையே அதிக அளவில் பயன்படுத்தியுள்ளனர். இதற்காக பல்வேறு விதமான மண்ணை சுட்டு பாத்திரங்களை செய்து அதனை பயன்படுத்தியுள்ளனர். அந்த வகையில் கீழடியில் கிண்ணம் போன்ற சுடுமண் பாத்திரங்கள் அதிக அளவில் கிடைத்து வருகின்றன. புனல் போன்ற வடிவத்தில் உள்ள இந்த கிண்ணங்களில் அடிப்புறத்தில் பிடிமானத்திற்காக தட்டையான அமைப்பை உருவாக்கியுள்ளனர். தமிழகத்தின் 4 அகழாய்வு தளங்களில் கீழடியில் மட்டும்தான் இதுபோன்ற கிண்ணங்கள் அதிக அளவில் கிடைத்து வருவது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தமிழகத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனத்தின் காரணமாக 5 நாட்களுக்கு தேனி, திண்டுக்கல், சேலம், மதுரை, தருமபுரி, சிவகங்கை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நீலகிரி, கோவை, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், சென்னையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு நகரின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் அடுத்த 2 நாட்களுக்கு சேலம், திருவண்ணாமலை, தருமபுரி, வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் கனமழையும், 3ஆம் தேதி அரியலூர், பெரம்பலூர், சேலம், விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நடைபெறும் கிரானைட் கொள்ளைக்கு முடிவு கட்ட வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்டம் அரூர் பகுதியில் அனுமதி இல்லாமல் செயல்படும் குவாரிகளுக்கு எதிராக சரவணன் என்பவர் தொடர்ந்த வழக்கில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரூர் வட்டாட்சியர் ஆய்வு செய்யவும் ஆக்கிரமிப்பு இருந்தால் அகற்றவும் அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இயற்கை வளங்களை பாதுகாப்பதில் தமிழக அரசு விழிப்புடன் இருக்கவும் நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. இலங்கை கிளிநொச்சி கௌதாரிமுனை பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள சீனாவின் கடல் அட்டை பண்ணையை அந்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு நடத்தினார். பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர்,
சாதாரணமாக பார்க்கும்போது சீனாவிற்கு கடல் அட்டை ஏற்றுமதி இடமாகத்தான் தெரியும் என்றாலும் இதற்கு பின்னால் மிகப்பெரிய அரசியல் செயற்பாடுகள் உள்ளதாகவும் சீனா தற்போது கால்பதித்து உள்ள இடங்கள் அனைத்தும் முக்கியமான கேந்திர நிலையங்களாக உள்ளதாகவும் ஸ்ரீதரன் கூறினார். மேலும் இந்த விஷயம் ஈழத்தமிழர்களுக்கு மட்டுமல்லாது பக்கத்து நாடான இந்தியாவிற்கு மறைமுகமாக அச்சுறுத்தலை வழங்கும் செயற்பாடாக உள்ளதாகவும் ஸ்ரீதரன் குற்றம் சாட்டினார். அத்துடன் இந்தியாவை கண்காணிக்கும் செயற்பாடுகளை சீன அரசு துரிதமாக மேற்கொண்டு வருகிறது என்றும் அதற்கு இலங்கை அரசு துணை போகிறது என்று சிவஞானம் ஸ்ரீதரன் குறிப்பிட்டார். கிருஷ்ணகிரி பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையோரமுள்ள மூன்று தளங்கள் கொண்ட மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இரவு நேரங்களில் நாய்களின் இருப்பிடமாக விளங்குகிறது என புகார் எழுந்துள்ளது. அலுவலக ஊழியர்கள் சாப்பிட்டுவிட்டு குப்பை தொட்டியில் போடும் மிச்ச உணவுகளை சாப்பிடுவதற்காக நாய்கள் அலுவலகத்தில் நுழைந்து குப்பைகளை கீழே தள்ளிவிட்டு சாப்பிடுவதாகவும் அசுத்தம் செய்வதால் துர்நாற்றம் வீசுகிறது எனவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனை இரவு நேர காவலர்கள் கண்டுகொள்வது இல்லை எனவும் இதனால் நாய்கள் ஆட்சியர் அலுவலகத்திற்குள் செல்லுவதை தடுக்க வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் பலாப்பழம் சீசன் தொடங்கியுள்ள நிலையில் சமவெளி பகுதியிலிருந்து வந்துள்ள ஒற்றை காட்டு யானையால் அப்பகுதி பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் பெரிதும் அச்சமடைந்துள்ளனர். ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதங்கள் பலாப்பழ சீசன் என்பதால் சமவெளி பகுதியிலிருந்து உணவுகளை தேடி காட்டு யானைகள் கூட்டம் மலைப்பகுதிக்கு வருவது வழக்கம். தற்போது கோத்தகிரியிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் பலாப்பழங்கள் அதிக அளவில் காய்த்துள்ளன. இந்த பலாப்பழங்களை உண்ண யானைகள் படையெடுக்க தொடங்கியுள்ளன. இந்நிலையில் காட்டு யானை ஒன்று தற்போது முள்ளூர் மாமரம் எஸ்டேட் குஞ்சப்பனை பகுதிகளில் உள்ள தேயிலை தோட்டங்கள் மற்றும் பலாப்பழ மரங்கள் அதிகம் இருக்கும் பகுதிகளில் உலாவர தொடங்கியுள்ளது. யானை நடமாட்டத்தால் அந்த பகுதிகளில் உள்ள தேயிலை தோட்டங்களுக்கு வேலைக்கு செல்ல தொழிலாளர்கள் அச்சமடைந்து உள்ளனர். தேயிலை தோட்டங்களிலும் சாலைகளிலும் உலாவரும் காட்டு யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டுமென அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் மாவுத்தம்பதி ஊராட்சிக்குட்பட்ட சின்னமாம்பதி பழங்குடி கிராமத்தைச் சேர்ந்த சண்முகம் என்பவரின் மகள் சந்தியா. இந்த கிராமத்திலேயே முதல் பட்டதாரியான சந்தியா கொரோனா காலம் என்பதால் தனது கிராமத்தில் உள்ள சிறுவர் சிறுமியர்களுக்கு இலவசமாக சிறப்பு வகுப்புகளை எடுக்க துவங்கினார். பள்ளி செயல்படுவது போலவே காலை 8 மணி முதல் மதியம் 12 மணி வரை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை சிறப்பு வகுப்புகளை எடுத்து வருகிறார். இதனை அறிந்த மாவட்ட ஆட்சியர் அவரை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து சந்தியா கல்பனா சாவ்லா விருது பெற பரிந்துரைக்கப்படுவார் என தகவல் வெளியானதைத் தொடர்ந்து அக்கிராம மக்கள் அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். இதுகுறித்து பேசிய சந்தியா இந்த அறிவிப்பு தமக்கு மிகுந்த ஊக்கம் அளிப்பதாக இருப்பதாகவும் பழங்குடி கிராமங்களிலிருந்து பள்ளிக்கு செல்ல முடியாமல் உள்ள குழந்தைகளும் ஆர்வமுடன் கல்வி கற்பதாக அவர் தெரிவித்தார். இந்த தகவலை வந்து கலெக்டர்ஷத்துக்கு தகவல் போய் அவங்க வந்து எனக்கு வந்து கல்பனா சாவ்லா அவார்டு வந்து பரிந்துரை பண்ணியிருக்காங்க. இது வந்து எனக்கு வந்து ரொம்ப வந்து என்ன சொல்றது ரொம்ப பெருமையாக இருக்கு. செங்கல்பட்டு மாவட்டம் சதுரங்கப்பட்டினம் அடுத்த வெங்கம்பாக்கம் கிராமத்தில் பிள்ளையார் கோயில் தெருவில் வசித்து வரும் கணேசன் என்பவரின் இரண்டாவது மகள் தீக்ஷிதா. இவர் இதே கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்நிலையில் வீட்டின் அருகே ஒதுக்குப்புறமான இடத்தில் முகத்தில் காயங்களுடன் சிறுமி சந்தேகமான முறையில் இறந்து கிடந்தார். இதனைத் தொடர்ந்து மாமல்லபுரம் துணை காவல் கண்காணிப்பாளர் குணசேகரன், செங்கல்பட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விஜயகுமார் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்து விசாரணையை தொடங்கினர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்க வலியுறுத்தி விவசாயிகள் சாலை மறியல் செய்தனர். நம்புரான்பட்டியில் கடந்த ஆண்டு வரை செயல்பட்டு வந்த அரசின் நேரடி கொள்முதல் நிலையம் இந்த ஆண்டு இதுவரை திறக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் நம்புரான்பட்டி, பெரியகோட்டை, மோகனூர், பல்லவராயன்பட்டி, பகவானப்பட்டி, முதுகுளம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் கோடை சாகுபடி முடித்த பின்பும் விளைந்த நெல்லை விற்பனை செய்ய முடியாமல் பெரும் பாதிப்பிற்கு உள்ளாகி வந்துள்ளனர். கோடை சாகுபடிக்காக உடனடியாக நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை திறக்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் பலமுறை கோரிக்கை மனு அளித்தும் பலன் இல்லாததால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் மாரிமளம் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அங்கு வந்த அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை சமாதானம் செய்தனா்.
நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள பாசன விவசாயிகள் பயன்பெறும் வகையில் கடந்த 15ஆம் தேதி ஜேடர்பாளையம் படுகை அணையிலிருந்து ராஜவாய்க்காலில் தண்ணீர் திறக்கப்பட்டது. இருப்பினும் மோகனூர் ஒருவந்தூர் கடைமடை பகுதிக்கு திறக்கப்பட்ட தண்ணீர் முழுமையாக வந்து சேரவில்லை என விவசாயிகள் கவலையுடன் தெரிவிக்கின்றனர். மோகனூர் பேரூராட்சியின் கழிவுநீர் ராஜவாய்க்காலில் கலப்பதால் பாசன நீர் மாசடைந்து வாய்க்காலின் பல இடங்களில் ஆகாய தாமரை படர்ந்து காணப்படுகிறது. பிளாஸ்டிக் குப்பை கழிவுகளும் நேரடியாக வாய்க்காலில் கலப்பதால் தண்ணீர் மேலும் மாசடைந்து வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே அதிகாரிகள் தக்க நடவடிக்கை எடுத்து ஆகாய தாமரை பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றி கடைமடைக்கு தண்ணீர் வருவதை உறுதி செய்திட வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றனர். சென்னை பல்லாவரம் பம்மன் ரோட்டில் உள்ள HDFC வங்கியில் பசீர் மீரா மொய்தீன் 3 லட்சம் ரூபாய் பணம் எடுத்துள்ளனர். அதை ஒரு பையில் போட்டு வாகனத்தின் சீட்டுக்கு அடியில் வைத்துக் கொண்டு வீட்டிற்கு செல்லும் முன்பு பல்லாவரம் கண்டோன்மெண்ட் சர்ச் ரோட்டில் ஜூஸ் குடிப்பதற்காக வாகனத்தை நிறுத்திவிட்டு கடைக்குள் சென்றுள்ளனர். அப்போது 3 பேர் சேர்ந்து கண் இமைக்கும் நேரத்தில் பணப்பையை லாபகமாக எடுத்துக்கொண்டு அங்கிருந்து தப்பி செல்கின்றனர். ஜூஸ் குடித்துவிட்டு திரும்பி வந்து பார்க்கும்போது பணம் திருடு போனதைக் கண்டு பசீர் அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் கோட்டை பகுதியில் உள்ள நீலகண்ட சுவாமி கோயிலை தமிழக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று விரைவில் கும்பாபிஷேகம் மேற்கொள்ளப்படும் எனவும் அதன் முன்னோடியாக ராஜகோபுரம் கற்பக மண்டபம் கொடிமரம் ஆகியவற்றை புனரமைக்கும் பணி விரைவில் துவங்க உள்ளதாகவும் அதற்காக 1,85,00,000 ரூபாய் செலவிலான திட்டம் தயாரிக்கப்பட்டு நிதி ஒதுக்கீட்டிற்கான அறிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மேலும் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயிலில் 85 லட்சம் ரூபாய் செலவில் கருவறை மேற்கூரை உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் பணிகள் விரைவில் துவங்கும் என அமைச்சர் தெரிவித்தார். திருச்செந்தூர் அருகே கீழ கரும்பாவிளை பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். கடந்த 15 வருடங்களாக இப்பகுதிக்கு தேவையான மின்சார வசதி, குடிநீர் வசதி மற்றும் வீட்டுமனை பட்டாக்கள் போன்ற அடிப்படை வசதிகள் எதுவுமின்றி மக்கள் வசித்து வருகின்றனர். இதுகுறித்து பலமுறை மனுக்கள் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இந்நிலையில் சமத்துவ மக்கள் கட்சி மகளிர் அணியினர் கரும்பாவிளை பகுதிக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து தர கோரி திருச்செந்தூர் வருவாய் கோட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே கல்லுப்பட்டியைச் சேர்ந்தவர் சின்ன கண்ணு வளர்மதி தம்பதியினர். இவர்களுக்கு 3 பிள்ளைகள் என்ற நிலையில் 2 வருடங்களுக்கு முன்பு பிழைப்பு தேடி மனைவி வளர்மதி மட்டும் தன் குழந்தையுடன் வேளாங்கண்ணியில் உள்ள தனது உறவினர் வீட்டிற்கு சென்றுவிட்டார். மனைவி பிரிந்த சோகத்தில் சின்ன கண்ணுவும் கடந்த 10 மாதத்திற்கு முன்பு யாரிடமும் சொல்லிக் கொள்ளாமல் கிராமத்தை விட்டு வெளியேறிவிட்டார். இந்நிலையில் 2 தினங்களுக்கு முன்பு கல்லுப்பட்டி அருகே சாலையோரம் ஒருவரது உடல் அடையாளம் தெரியாத வகையில் அழுகிய நிலையில் கிடப்பதாக காவல்துறையினருக்கு வந்த தகவலை அடுத்து உடலை கைப்பற்றி இவர் சின்ன கண்ணுதான் என கூறி சின்ன கண்ணுவின் அண்ணன் அர்ஜுனனிடம் உடலை கொடுத்து இறுதிச் சடங்கு செய்ய போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். இந்நிலையில் பக்கத்து கிராமத்தைச் சேர்ந்த சிலர் சின்ன கண்ணுவை தேவக்கோட்டை கடைவீதியில் பார்த்ததாக தகவல் சொல்லியுள்ளனர். மகிழ்ச்சியடைந்த அர்ஜுனன் உடனடியாக தேவக்கோட்டை சென்று தேடியதில் தம்பி உயிருடன் இருப்பதைக் கண்டு ஆனந்த கண்ணீர் விட்டார். பின்பு சொந்த கிராமத்திற்கு வந்து சின்ன கண்ணுவை சிறிய டாடா எஸ் வாகனத்தில் வைத்து மகிழ்ச்சி வெள்ளத்தில் கிராமத்தை சுற்றி வந்து தனது தம்பி இறக்கவில்லை என்பதை கிராமத்தினரிடம் உறுதிப்படுத்தினார். சேலம் மாவட்டம் மேட்டூரில் 840 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யும் அனல் மின் நிலையத்தில் கடந்த மாதம் நிலக்கரி கொண்டு செல்லும் கன்வேயர் பெல்ட்டில் தீ விபத்து ஏற்பட்டு 10 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. இந்நிலையில் தீ விபத்தில் சேதமான கன்வேயர் பெல்ட் சீரமைக்கும் பணியை சென்னையைச் சேர்ந்த தனியார் நிறுவனம் 14 கோடி ரூபாய் செலவில் மேற்கொண்டு அது நிறைவடைந்ததால் அனல் மின் நிலையத்தின் 1 மற்றும் 2வது அலகில் 420 மெகாவாட் மின் உற்பத்தி தொடங்கப்பட்டது. புதிதாக புனரமைக்கப்பட்ட கன்வேயர் பெல்ட்டில் நிலக்கரி அனுப்பப்பட்டு வருகிறது. இன்னும் ஒரு சில தினங்களில் சேதமடைந்த பகுதிகளை முழுமையாக சீரமைத்து மீதமுள்ள 3 மற்றும் 4வது அலகில் மின் உற்பத்தி தொடங்கப்படும் என்றும் முழு உற்பத்தி திறனான 840
மெகாவாட் மின் உற்பத்தி விரைவில் நடைபெறும் என்றும் மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் சண்முகராஜா தெருவைச் சேர்ந்த ராம்பிரசாத் நிரஞ்சனா தம்பதிகளின் 2.5 வயது குழந்தை விளையாடிக் கொண்டிருந்த போது கையில் வைத்திருந்த அரைசவரன் மோதிரத்தை விழுங்கியுள்ளது. இதையடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட குழந்தைக்கு காது மூக்கு தொண்டைத்துறை தலைவர் பேராசிரியர் நாகசுப்பிரமணியன் தலைமையிலான மருத்துவர் குழு எண்டோஸ்கோபி மூலம் மயக்க மருந்து செலுத்தி மோதிரம் அகற்றப்பட்டது. சிகிச்சைக்கு பின் குழந்தை எந்த பாதிப்பும் இல்லாமல் நல்ல நிலையில் உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டம் வாழைத்தோட்டம் பகுதியில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக தும்பிக்கையில் காயத்துடனும் இடது கண் பார்வையை இழந்த நிலையிலும் சுற்றித் திரிந்த காட்டுயானை ரிவால்டோ கடந்த மே 5ஆம் தேதி மரக்கூண்டில் அடைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த யானையை சிகிச்சைக்கு பின்னர் உடனடியாக வனப்பகுதிக்குள் விட வேண்டும் என வன உயிரின ஆர்வலர்கள் சிலர் கோரிக்கை வைத்து வருகின்றனர். இந்நிலையில் தமிழக வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் வாழைத்தோட்டம் பகுதியில் மரக்கூண்டில் அடைக்கப்பட்டுள்ள ரிவால்டோ யானையை நேரில் ஆய்வு செய்து அதன் தற்போதைய நிலை குறித்து வனத்துறையினரிடம் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரிவால்டோ யானைக்கு தும்பிக்கையில் ஏற்பட்ட காயம் மற்றும் இடது பக்க கண் பார்வை முற்றிலும் பறிபோன காரணத்தால் அதனை வனப்பகுதிக்குள் விடுவது சாத்தியமில்லாத ஒன்றாகும் என்றும் அதனை மரக்கூண்டில் வைத்து சிகிச்சை அளித்து பின்னர் முதுமலை வளர்ப்பு யானைகள் முகாமிற்கு கொண்டு வந்து பராமரிப்பதே ஒரே தீர்வாகும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி ரங்காநகர் பகுதியைச் சேர்ந்தவர் அருண் தனது 5ஆவது வயதில் போலியோவால் ஒரு கால் செயலிழந்த மாற்றுத்திறனாளியான இவர் கடந்த 15 ஆண்டுகாலமாக அவிநாசியில் உள்ள இரும்பு கடைகளில் தனக்கு சொந்தமான சரக்கு ஆட்டோவை ஓட்டி வருகிறார். கரூரைச் சேர்ந்த இவர் கடந்த 18 ஆண்டுகளுக்கு முன்பு அவிநாசிக்கு பிழைப்பு தேடி வந்துள்ளார். அயராமல் உழைத்து நல்ல நிலைக்கு வந்துவிட்ட அருணுக்கு சொந்த காரில் குடும்பத்துடன் வலம் வர வேண்டும் என்ற ஆசை இருந்துள்ளது. ஆனால் மாற்றுத்திறனாளியான தன்னால் கார் ஓட்ட முடியாது என தெரிந்து புதிய ஆட்டோவை வாங்கி அதற்கு கூடுதலாக 150,000 ரூபாய் செலவு செய்து சொகுசு கார் போல் ஆக்கியுள்ளார். மாற்றுத்திறனாளி அருணின் இந்த முயற்சிக்கு அந்த பகுதி மக்கள் உட்பட பலரும் பாராட்டி வருவதோடு அவருடைய ஆடம்பர ஆட்டோவையும் அதிசயத்தோடு பார்த்து செல்கிறார்கள். நான் வந்து லோடு ஆட்டோ ஒன்று ஓட்டிகிட்டு இருக்கிறேன், குட்ஸ் கேரியர்னு சொல்லுவோம், அது வந்து அபே வண்டி ஒன்று, அது நான் ஓட்டிகிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வண்டி வாங்கலான்னு நினச்சிட்டு நான் ஆசைப்பட்டது, கார் வாங்கலான்னு ஆசைப்பட்டது. ஆனால் கார் வாங்கினா நான் ஓட்ட முடியாது, அதனால் சரி ஒரு பேசஞ்சர் ஆட்டோ ஒன்று எடுத்து அதை கொஞ்சம் மேனுஃபேக்சர் பண்ணி நம்ம வீட்டு யூஸ்க்கு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்தது. அதுக்காக வண்டி தான் நான் கேரளா உப்பளாங்கிற இடத்துக்கு போய் இந்த வண்டி நான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஃபேமிலிக்காக வண்டி நம்ம எங்கேயோ போனால் வந்தால் நம்ம வந்து ஃபேமிலியாக போய்க்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி இப்போ வந்து வண்டி வந்து நமக்கு ஓன் போர்டு தான், டீ போர்டு இல்லை, ஓன் போர்டு தான், அதாவது நம்ம வீட்டு யூஸ் மட்டும் பண்ணிக்கிற மாதிரி எடுத்துருக்கிறோம். புதுக்கோட்டை பெரியார் நகரில் ஒரு வீட்டை தரைமட்டத்திலிருந்து 4 அடி உயரத்திற்கு உயர்த்தும் பணி நவீன தொழில்நுட்ப முறையில் கட்டிடத்திற்கு எந்தவித சேதமும் ஏற்படாத வகையில் நடைபெற்று வருவது காண்போரை வியக்க வைத்துள்ளது. புதுக்கோட்டை பெரியார் நகரில் 25 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட 2 மாடி கட்டிட வீட்டின் தரைத்தளம் சாலை அமைந்துள்ள பகுதியை விட தாழ்வாக மாறியதால் மழைக்காலங்களில் தண்ணீர் வீட்டிற்குள் புகும் சூழல் ஏற்பட்டது. இதனால் இந்த வீட்டின் உரிமையாளர் தனது வீட்டை நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் தரைமட்டத்திலிருந்து 4 அடி உயர்த்த திட்டமிட்டார். இது ரொம்ப அருமையான விஷயம். இதை இடிச்சிட்டு மொத்த அமௌண்ட்டையும் நம்ம கலெக்ட் பண்ணிட்டு புதுசாக கட்டடம் கட்டுறதுங்கிறது எல்லாருக்கும் ஏற்புடையதில்லை. இது குறைந்த செலவில் தன்னை கட்டடத்தை உயர்த்திக்கிட்டால் இன்னொரு 20-25 வருஷத்துக்கு இதிலே வசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுது. இது ஒரு நல்ல டெக்னாலஜி. வெளி மாநில தொழிலாளர்களை கொண்டு 250 ஜாக்கிகள் மூலம் கட்டடம் ஒவ்வொரு அடியாக உரிய பாதுகாப்புடன் உயர்த்தப்பட்டு வருவதை அப்பகுதி மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர். இந்த வீட்டோட சைஸ் வந்து 40x25 அடி, மொத்தம் 2480 சதுரடி இந்த வீடு, மொத்தம் 250 ஜாக்கி வச்சு ஃபிட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. இதில் ஒரு 12 லேபர் கிட்டத்தட்ட 1 மாசமா வேலை பார்த்துருக்காங்க. வட இந்தியாக்காரங்க உத்தரப்பிரதேசிலேருந்து வந்து வேலை பார்க்குறாங்க. ஒரு ஜாக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோ இதை கேஜி எடுக்கிற மாதிரி இருக்குது. ஒரு 2 அடிக்கு இன்டர்வல்ல ஒரு ஜாக்கி வைப்போம் நம்ம. முதல்ல ஒரு இடத்துல ஓப்பன் பண்ணி ஜாக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் பக்கத்து இடத்த ஓப்பன் பண்ணி எல்லா செவத்துலேயுமே ஜாக்கி வச்சுருவோம் நம்ம.
இந்த செயல்பாடுனால நம்ம டோட்டல் காஸ்ட் இன்னைக்கு விக்கிற விலைவாசியில டோட்டல் காஸ்ட்ல ஒரு 10% 15% தான் நம்ம செலவாகும். நவீன தொழில்நுட்பத்தில் வீட்டை 4 அடிக்கு உயர்த்துவது 4.5 லட்சம் ரூபாய் மட்டுமே செலவாகும் என்பதால் வீட்டு உரிமையாளர்கள் பலர் தங்கள் வீட்டை அப்படியே உயர்த்துவது, இடமாற்றம் செய்வது உள்ளிட்ட பணிகளை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. கொரோனா நோய் தொற்று மற்றும் பொது முடக்கம் காரணமாக பொதுமக்கள் பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ்கள் பெற முடியாமல் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். எனவே பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் நிகழ்ந்த பிறப்பு இறப்பு தவிர மற்ற இடங்களில் கடந்த 2018 முதல் 2021 ஆண்டு வரை நிகழ்ந்த பிறப்பு இறப்பு சான்றிதழ்களை வழங்குவதற்கு சிறப்பு முகாம் நடத்தப்படுகிறது. மதுரையில் 4 மண்டலங்களிலும் இந்த சிறப்பு முகாம் இன்று முதல் ஜூலை 2 வரை 3 நாட்களுக்கு காலை 10 மணி முதல் 2 மணி வரை நடைபெறவுள்ளது. அதன்படி மண்டலம் 1 வெள்ளி வீதியார் மாநகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியிலும், மண்டலம் 2 கே நகர் வக்பு வாரிய கல்லூரியிலும், மண்டலம் 3 காமராஜர் சாலையில் உள்ள சௌராஷ்டிரா ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியிலும், மண்டலம் 4 பழங்கானத்தம் பேருந்து நிலையம் அருகில் உள்ள மாநகராட்சி கல்யாண மண்டபத்திலும் சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. தேனி அருகே அம்மச்சியாபுரம் கிராமத்தில் ஓய்வு பெற்ற மின்வாரிய அதிகாரி ராஜரத்னம் என்பவர் விவசாயம் செய்து வருகிறார். தனக்கு சொந்தமான இடத்தில் கொரோனாவுக்கு கோவில் கட்டும் பணியை தொடங்கியுள்ளார். இதற்காக அவர் அங்கு ஒரு போர்டும் வைத்துள்ளார். கம்புகள் நடப்பட்டு அதில் வேப்பலையும் கட்டப்பட்டுள்ளது. இதுகுறித்து ராஜரத்னத்திடம் கேட்டபோது, கொரோனா வைரஸ் உலகையே ஆட்டிப்படைத்து வரும் நிலையில் பழங்காலத்தில் அம்மை நோய் தாக்கம் போக்க அதற்கு அம்மன் வழிபாடு இருந்தது, இதேபோல்தான் தான் கொரோனாவையும் பார்ப்பதாகவும், அதனால் கோவில் கட்ட முடிவு செய்ததாகவும், விரைவில் மேடை வடிவில் கோவில் கட்ட உள்ளதாகவும் தெரிவித்தார். இது பலரையும் உற்று நோக்க வைக்கும் விஷயமாக உள்ளது. இந்த கொரோனா வந்து இப்போ தடுக்கிறதுக்கு பல வழிகள் கவர்மெண்ட் செய்யுது. நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எல்லாரும் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கு ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்தது. அது என்ன தானாக வந்தது, இது மாதிரி ஒரு கோயில் மாதிரி ஒன்று கட்டி பார்க்கலாமே, அம்மா வந்தால் மாரியம்மாவை கும்பிட்றது மாதிரி, கொரோனா வந்தவங்க இது மாதிரி எல்லாம் இருக்க, இதுலாம் நம்பிக்கை இல்லைன்னா கூட எனக்கு ஒரு எண்ணம் வந்தது, யாரையும் எனக்கு சொல்லலை. சரி பைய செய்து பார்க்கலாம் அப்படின்னு ஒரு அட்டை வச்சேன். மதுரை வசுதாரா குடியிருப்பு வளாகமும் ரோட்டரி சங்கமும் இணைந்து 3250 மரங்கள் வளர்ப்பின் மூலம் அதிகமாக ஆக்சிஜன் பெறும் மியா வங்கி குறுங்காடு திட்டத்தை மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அனுசேகர் தொடங்கி வைத்தார். தனியார் குடியிருப்பில் உள்ள காலி இடத்தில் செண்பகப்பூ, இலுப்பை, புங்கை, வேம்பு, நாகலிங்கம், பூவரசு, நாவல், பில்வம், அரசம் உள்ளிட்ட பல்வேறு வகையான மரக்கன்றுகள் நடப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் குடியிருப்பு வாசிகள் மற்றும் தனியார் சங்கத்தினர் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி செஞ்சை பாப்பா ஊரணை பகுதியில் காட்டு நாயக்கர் பழங்குடி இனத்தைச் சேர்ந்த 450 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். 20 வருடங்களுக்கு மேலாக வசித்து வரும் இவர்களுக்கு சாதி சான்றிதழ் வழங்கப்படவில்லை. நீலகிரி மாவட்டம் உதகை மலைப்பிரதேசத்தில் வசிக்கும் பழங்குடியினர் இனத்தை பூர்வீகமாக கொண்டுள்ளதால் சிவகங்கை மாவட்டத்தில் சாதி சான்றிதழ் வழங்குவதில் சிக்கல் நிலவி வந்தது. இந்நிலையில் இவர்களுக்கு சாதி சான்றிதழ் வழங்க நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த மானுடவியல் ஆராய்ச்சி மைய இயக்குநர் உதயகுமார் காட்டு நாயக்கன் மக்கள் வசிக்கும் பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார். பின்பு கூறிய இயக்குநர் உதயகுமார் ஆவணங்கள் பெறப்பட்டு ஆய்வின் அடிப்படையில் சாதி சான்றிதழ் வழங்க தமிழக அரசுக்கு பரிந்துரைக்கப்படும் என்று தெரிவித்தார். சேலம் மாவட்டம் மேட்டூர் அடுத்த மல்லிக்குந்தம் ஊராட்சியில் உள்ளது அடப்புக்காடு கிராமம். இங்கு 75 மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். மேட்டூர் அணையிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தும் இவர்களுக்கு தற்போது வரை காவிரி குடிநீர் கிடைக்கவில்லை. மல்லிக்குந்தம் ஊராட்சியில் 20 ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட ஆழ்துளை கிணறும் பழுது காரணமாக குடிநீர் கிடைக்கவில்லை. தெருவிளக்கு, சாலை வசதி உள்ளிட்ட எந்தவிதமான அடிப்படை வசதிகளும் அடப்புக்காடு கிராமத்திற்கு கிடைக்கவில்லை. கிராம மக்கள் குடிநீருக்காக 70 ஆண்டு காலமாக போராடி வரும் சூழ்நிலையில் இதுகுறித்து செய்தி வெளியானது. இதையடுத்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் சேலம் மாவட்ட ஆட்சியர் கார்மிகத்தை தொடர்பு கொண்டு கிராமத்துக்கு அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர அறிவுறுத்தினார். இதைத் தொடர்ந்து குடிநீர் வடிகால்துறை அதிகாரிகள், ஊராட்சி ஒன்றிய குழு அதிகாரிகள் அந்த கிராமத்திற்கு விரைந்து பழுதான ஆழ்துளை கிணற்றை சரிப்படுத்த உத்தரவிட்டனர். தொடர்ந்து அனைத்து வசதிகளும் செய்து தரப்படும் என மாவட்ட நிர்வாகம் கிராமத்தினரிடம் உறுதியளித்துள்ளது.
சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து குறுவை சாகுபடிக்கு வெளியேற்றப்படும் தண்ணீர் செக்கானூர் கதவணை மின் நிலையம் மூலமாக தேக்கப்பட்டு மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. கதவணை மின் நிலையம் மூலமாக தண்ணீர் தேக்கப்படுவதால் ஏற்கனவே காவிரியில் தேங்கி நிற்கும் நீருடன் கலந்து வெப்பநிலை மாற்றம் மற்றும் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படுகிறது. இதனால் அணையிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தெர்மல் பாலம் வரை டன் கணக்கில் மீன்கள் மயங்கிய நிலையில் கரையில் ஒதுங்குகின்றன. இதனை கரையோர மீனவர்கள் மற்றும் பொதுமக்கள் பரிசலில் சென்று மயங்கிய நிலையில் மிதக்கும் மீன்களை வலைவீசி அள்ளிச் சென்றனர். மேலும் எஞ்சிய மீன்கள் ஆங்காங்கே கரை ஒதுங்குவதால் இன்னும் ஓரிரு நாட்களில் அழுகி துர்நாற்றம் வீசும் வாய்ப்புள்ளது. இதனை கருத்தில் கொண்டு மீன்வளத்துறையினர் கரை ஒதுங்கியுள்ள மீன்களை அப்புறப்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் கரூர் சாலையில் உள்ளது என் பாறைப்பட்டி கிராமம். இக்கிராமம் அருகே சந்தனவர்தினி என்ற ஆறு செல்கிறது. இக்கிராமத்தைச் சேர்ந்த சக்திவேல், அவரது மனைவி அர்ச்சனா மற்றும் சக்திவேலின் அண்ணன் மகள் சத்தியபாரதி, ஐஸ்வர்யா ஆகியோர் துணி துவைப்பதற்காக ஆற்றுக்கு சென்றுள்ளனர். சக்திவேலும் அர்ச்சனாவும் துணி துவைத்துக் கொண்டிருந்த போது குழந்தைகள் 2 பேரும் ஆற்றில் இறங்கி குளித்துள்ளனர். ஆழமான பகுதிக்கு குழந்தைகள் சென்றதால் அவர்களை காப்பாற்ற கணவன் மனைவி 2 பேரும் ஆற்றில் குதித்துள்ளனர். இதில் நீச்சல் தெரியாத 4 பேரும் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். ஒரே குடும்பத்தில் 4 பேர் ஆற்றில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் பாறைப்பட்டி கிராமத்தை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த சின்னமாங்கோடு மீனவ கிராமத்தைச் சேர்ந்த 16 வயது சிறுமி கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு உறவினர் வீட்டிற்கு சென்றிருந்ததாகவும், ஆனால் அந்த சிறுமிக்கு திருமணம் நடந்துவிட்டதாக கிராமத்தில் அவதூறு பரப்பப்பட்டதாகவும், பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் அவதூறு பரப்பிய கிராமத்தார் மீது ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இந்த புகாரின் பேரில் ஆரம்பாக்கம் காவல்துறையினர் கிராமத்தினர் 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். மீனவ கிராமத்தின் கட்டுப்பாட்டை மீறி காவல் நிலையம் சென்ற சிறுமியின் குடும்பத்தினரை ஊர் பஞ்சாயத்தார் முன்பாக காலில் விழ வைத்து மன்னிப்பு கேட்க வைத்தும் ரூபாய் 75,000 அபராதம் கட்ட சொன்னதாகவும் தெரியவந்தது. மேலும் ஊர் கட்டுப்பாட்டை மீறியதால் சிறுமியின் குடும்பத்தை ஊரை விட்டு தள்ளி வைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதன் காரணமாக பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தினர் வெளியூரில் உள்ள உறவினர்கள் வீட்டில் தங்கியுள்ளனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் முறையிட்டதால் சம்பவ இடத்தில் பொன்னேரி வட்டாட்சியர் மணிகண்டன் நேரில் விசாரணை நடத்தினார். திருவள்ளூர் மாவட்டம் வயலூர் கிராமத்தில் உள்ள 40 அடி விவசாய கிணற்றில் மான் ஒன்று விழுந்து கிடப்பது அப்பகுதி விவசாயிகளுக்கு தெரியவந்தது. இதையடுத்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் மானை உயிருடன் மீட்டு வனத்துறையிடம் ஒப்படைத்தனர். மான் தண்ணீர் குடிக்க வந்த போது கிணற்றில் தவறி விழுந்து இருக்கலாம் என கூறப்படுகிறது. 2 வயது மதிக்கத்தக்க அந்த ஆண் மான் பூண்டி காப்பு காட்டில் விடப்பட்டது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்த நிராமணி கிராமத்தில் உள்ள பெரிய ஏரியில் மீன்பிடி திருவிழா நடக்க இருந்தது. பொது முடக்கம் காரணமாக நிராமணி ஊராட்சியில் மீன்பிடிக்க ஊராட்சியின் சார்பில் அனுமதி வழங்கப்படவில்லை. இந்நிலையில் பக்கத்து கிராமமான பூலாம்பாடி, வேப்பூர், செவ்வேரி உள்ளிட்ட பல கிராம மக்கள் பொது முடக்கத்தை மீறி திடீரென ஏரியில் இறங்கி மீன்பிடிக்க தொடங்கினர். இதற்கு நிராமணி கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். மீன்பிடித்தவர்களுக்கும் நிராமணி கிராம மக்களுக்கும் இடையே சண்டை ஏற்பட்டதை அடுத்து ஊர் பெரியவர்கள் அனைவரையும் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். நெல்லை மாவட்டம் இருக்கன்துறை ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் இயங்கி வரும் கல் குவாரிகளால் விவசாயம் பாதிப்பதாக கூறி நிரந்தரமாக கல் குவாரிகளை மூடக் கோரி இந்த கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் குடும்பத்துடன் திரளாக வந்திருந்து ராதாபுரம் வட்டாட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். புகாரினை பெற்றுக் கொண்ட வட்டாட்சியர் கனகராஜ் 4 தினங்களில் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் கொரோனா கால உதவியாக முடித்திருத்தும் தொழிலாளர்களுக்கு காய்கறி 5 கிலோ அரிசி தொகுப்பினை எம்எல்ஏ தமிழரசி வழங்கினார். விழாவில் திமுக நகர செயலாளர் குன்னுச்சாமி, ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் லதா அண்ணாதுரை உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கோபி சிட்டுப்பாளையம் கமலா ரைஸ் மில் வீதியில் 6 நபர்களுக்கு கொரோனா தொற்று இருப்பது கண்டறியப்பட்டு கொரோனா
சிகிச்சை மையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மேலும் அவர்கள் தொடர்பில் இருந்த 14 குடும்பங்களை தனிமைப்படுத்தப்பட்டு அப்பகுதி அடைக்கப்பட்டது. இந்த நிலையில் வணிகர் சங்கம் சார்பில் தனிமைப்படுத்தப்பட்ட 14 குடும்பங்களுக்கு தேவையான ரூபாய் 1000 மதிப்பிலான அரிசி, பருப்பு, எண்ணெய் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட மளிகைப் பொருட்கள் இலவசமாக வழங்கப்பட்டது. தர்மபுரி மாவட்ட ஊராட்சி குழு கூட்டம் அதன் தலைவர் யசோதா மதிவாணன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட உறுப்பினர்கள் கடந்த 8 மாதங்களாக மாவட்ட ஊராட்சியில் நிதி ஒதுக்கப்படாமல் உள்ளதாகவும் நிதி இல்லாததால் அடிப்படை பிரச்சினையான குடிநீர் பிரச்சினையை கூட தீர்த்து வைக்க முடியவில்லை என்று மறுத்தும் தெரிவித்தனர். உறுப்பினர் கேள்விக்கு பதிலளித்த தனி அலுவலர் தனியாக பேசிக் கொள்ளலாம் என்றும் மன்றத்தில் சொல்ல முடியாது என்று கூறி தனது பேச்சை முடித்துக் கொண்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஆலத்தூர் பகுதியில் சங்கராபுரம் நோக்கி சிமெண்ட் ஏற்றிக்கொண்டு லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. அந்த லாரியை முந்தி செல்ல முயன்ற பயணிகள் ஆட்டோ நிலை தடுமாறி லாரியின் முன்பக்க சக்கரத்தில் சிக்கி விபத்துக்குள்ளானது. ஆட்டோவில் பயணம் செய்த மணிகண்டன், கண்ணன் மற்றும் ராஜேந்திரன் ஆகிய மூவர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தனர். இதுகுறித்து வந்த போலீசார் உடல்களை பிரேத பரிசோதனைக்காக கள்ளக்குறிச்சி அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை மாநகர பகுதிகளில் மாடுகள் மீது ஆசிட் வீசப்பட்ட சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மதுரை வீரகனூர் பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் என்ற இளைஞர் தான் வளர்க்கும் காங்கியின் ஜல்லிக்கட்டு காளையுடன் மதுரை ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து காளை மாட்டை ஆட்சியர் அலுவலகத்திற்கு உள்ளே கொண்டு செல்ல காவல்துறையினர் அனுமதி மறுத்ததால் அலுவலகத்தினுள் விக்னேஷ் சென்று மனு அளித்தார். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மாவட்டத்தில் 3 பள்ளி மாணவர்கள் சாலை விபத்தில் உயிரிழந்தனர். இதையடுத்து 18 வயதிற்கு கீழ் வாகனம் ஓட்டி வரும் மாணவ மாணவிகளுக்கு அபராதம் விதிக்க நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரோஜ்குமார் தாகூர் உத்தரவிட்டார். இந்த நிலையில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பழைய பேருந்து நிலையத்தில் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் வெங்கடாச்சலம் உள்ளிட்ட போலீசார் 18 வயதிற்கு கீழ் உள்ள மாணவ மாணவிகள் வாகனம் ஓட்டி வந்தால் வழக்கு பதிவு செய்து அபராதம் விதித்தனர். இதில் 23 மாணவ மாணவிகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. தேனி மாவட்டம் போடி அருகே உள்ள மீனாட்சிபுரம் கண்மாயில் நீர்வரத்து குறைந்து வருவதால் நீரில் இரையை தேடி வெளிநாட்டு பறவைகள் தவித்து வருகின்றன. மேலும் இங்கு இனப்பெருக்கத்திற்காக வந்துள்ள வெளிநாட்டு பறவைகளின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. இதில் நீளமூக்கு நாரை மற்றும் பிளமிங்கோ, கருப்பு உள்ளான் பறவைகளின் வருகை மிக அதிகமாகும். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் உட்கோட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளராக பணியாற்றி வந்த ஜி கே ராஜு முதலமைச்சரின் பாதுகாப்பு பிரிவின் டிஎஸ்பியாக பணிமாறுதல் பெற்றதை தொடர்ந்து கடலூர் மாவட்ட குற்றப்பதிவு பணியக டிஎஸ்பியாக பணியாற்றி வந்த எஸ் கங்காதரன் திருக்கோவிலூர் உட்கோட்டத்தின் புதிய காவல்துறை கண்காணிப்பாளராக பொறுப்பேற்றுக் கொண்டார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் முன்பு கேஸ் சிலிண்டர் விநியோகம் செய்பவர்கள் தங்களை முன்கள பணியாளர்களாக அறிவிக்க கோரி ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி ஆலோசனைக் கூட்டம் டி குன்னத்தூரில் உள்ள அம்மா கோவிலில் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் திருமங்கலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஆர் பி உதயகுமார் பங்கேற்று பேசினார். அப்போது பேசிய அவர், 7 கோடிக்கு மேற்பட்ட தமிழகத்தின் மக்கள் தொகையில் இதுவரை 2வது டோஸ் தடுப்பூசி 4% பேருக்குதான் போடப்பட்டுள்ளதாகவும் 3வது அலை வருவதற்குள் அனைவருக்கும் தடுப்பூசி போட தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தினாா்.